two angles is 90 degree it is a complementary angles okay so one angle is given for you

டுவெண்ட்டி டிகிரியை நம்ம சப்ராக் பண்ணால் என்ன வரும் செவன்ட்டி செவன்ட்டி டிகிரி 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 இப்போ பாருங்கள் ப்ளஸ் டுவெண்ட்டி புரியுதா ஒரு ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க இன்னொரு ஆங்கிள் ஆங்கிள் அவுட் பண்ணணும் நைன்ட்டியால் அந்த ஆங்கிளை அதுதான் ஆன்சர் ஓகே 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 ஸோ செவன்ட்டி டிகிரி 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 இஸ் த த த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 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 டுவெண்ட்டி செகண்ட் ஒன் தி தி சப்ளிமெண்ட் ஃபாலோயிங் ஆங்கிள்ஸ் ஹியர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஐ ரீகால் யூ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் மீன்ஸ் வாட் த சம் ஆப் த மெஷர்ஸ் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் இஸ் ஒன் எயிட்டி டிகிரி இட் இஸ் கால் ஏ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ஓகே த சம் ஆஃப் ஆஃப் டூ மெஷர்ஸ் ஆங்கிள்ஸ் ஒன் எயிட்டி டிகிரி இட் இஸ் கால்ட் ஏ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ஓகே ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும் போது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி வந்தா இட் இஸ் அ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் இந்த ரெண்டு ஆங்கில ஆட் பண்ணம்போது நைன்டி டிகிரி வந்து இட் இஸ் எ காம்ளிமென்டரி ஆங்கிள்ஸ் ஓகே இதை ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்தோம் ஸோ இப்போ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸில் ஒன் ஆங்கிள் இஸ் கிவன் ஓகே வி ஃபைண்ட் அவுட் த நெக்ஸ்ட் ஓகே த அனதர் ஆங்கிள் இஸ் வாட் தட் இஸ் த கொஸ்டின் ஸோ சப்ளிமெண்ட் ஆஃப் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டிகிரி ஈக்குவல் டு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி மைனஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டிகிரி ஸோ ஆன்சர் இஸ் செவன்டி ஃபைவ் டிகிரி ஸோ செவன்டி ஃபைவ் டிகிரி இஸ் த சப்ளிமெண்ட் ஆஃப் த ஆங்கிள் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் டிகிரி ஓகே ஸ்டூடெண்ட் காம்ப்ளிமெண்ட்ரின்னு இருந்ததுன்னா ரெண்டு ஆங்கில ஆட் பண்ணம்போது நைன்டி டிகிரி வந்துன்னா இட் இஸ் ஏ காம்ளிமெண்ட்ரி ஆங்கிள் ஸோ ஒரு ஆங்கிள் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னொரு ஆங்கிலுக்கு என்ன பண்ணணும் நைன்டி டிகிரியால சப்ராக்ட் பண்ணி வி ஃபைண்ட் அவுட் த நெக்ஸ்ட் ஓகே வி ஃபைண்ட் அவுட் த அனதர் ஆங்கிள் இங்கே சப்ளிமென்ட்ரினு இருந்ததுன்னா சப்ளிமெண்ட்டுன்னு இருந்ததுன்னா ரெண்டு ஆங்கிலையும் ஆட் பண்ணும்போது ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி வரணும் ஓகே ஸோ ஒன் ஆங்கிள் இஸ் கிவன் ஸோ அனதர் ஆங்கில்க்கு நம்ம என்ன பண்ணணும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரியாவில் இந்த கிவன் ஆங்கில சப்ராக்ட் பண்ணால் வி ஃபைண்ட் அவுட் த அனதர் ஆங்கிள் ஓகே தட் மீன்ஸ் சக்கைன் ஆங்கல் வி கெட் இட் ஸோ The 75 degree is the supplement of the 105 degree. Okay, student. Third one, identify which of the following pairs of angles are complementary and which are uh, supplementary. Uh, once again, I repeat you. Complementary means what? The sum of the measures of two angles is 90 degree, it is a complementary angle. The sum of the measures of two angles is 180 degree, it is called a சப்ளிமெண்ட்ரி அங்கல் ஓகே ரெண்டு ஆங்கிலையும் ஆட் பண்ணும்போது நைன்டி டிகிரி வந்தால் இட் இஸ் எ காம்ப்ளிமெண்ட்ரி அங்கல் ரெண்டு ஆங்கிலையும் ஆட் பண்ணும்போது நைன்டி டிகிரி வந்தா இட் இஸ் எ சப்ளிமெண்ட்ரி ஆங்கல் ஓகே த தஸ்ட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிகிரி த ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் டிகிரி ஸோ இந்த ரெண்டு ஆங்கிலையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும் ஓகே ஸோ ஆட் பண்ணுங்க ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் த ஆன்சர் இஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி ஓகே ஸோ ஹண்ட்ரட் அண்ட் டிகிரி இஸ் அ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி இஸ் அ சப்ளிமென்டரி அங்கல் ஓகே இங்க நைன்டி டிகிரி ஆன்சரா வந்தா இட் இஸ் அ காம்ப்ளிமென்டரி ஆன்சர் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி வந்தா இட் இஸ் எ சப்ளிமென்ட்ரி சோ தன்சர் இஸ் தீஸ் ஆர் சப்ளிமென்ட்ரி ஆங்கிள்ஸ் ஓகே தீஸ் ஆர் சப்ளிமென்ட்ரி ஆங்கிள்ஸ் That means, the 65 degree and அண்ட் ஹண்ட்ரட் அண்ட் a டிகிரி இஸ் அ சப்ளிமெண்ட்ரி one த செகண்ட் ஒன் சிக்ஸ்டி த்ரீ டிகிரி first செவன் டிகிரி ஸோ இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும் ஓகே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுதோம் இந்த ரெண்டு பேர் ஆஃப் ஆங்கிள்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது அது சப்ளிமெண்ட்ரியா காம்ப்ளிமெண்ட்ரியாங்கிறது தான் கொஸ்டின் ஸோ நம்ம ஆட் பண்ணும்போது 90 டிகிரி வந்தால் இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அண்ட் அந்த டூ பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும்போது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி வந்தால் இட் இஸ் அ சப்ளிமெண்ட்ரி ஆங்கில் ஓகே ஸோ சிக்ஸ்டி plus 27 we get 90 degree okay 63 angle plus a 27 degree angles we get 90 degree okay 3 plus 7 10 carry one 1 plus 6 7, 7 plus 2 9 so 90 degree so these are okay that means 63 and 27 are complementary angles why we get சிக்ஸ் நைன்டி டிகிரி நைன்டி டிகிரி வந்தா இட் இஸ் அ காம்ப்ளிமெண்டரி அங்கல் ஓகேமா நைன்டி டிகிரி வந்தா காம்ப்ளிமெண்டரி ஆங்கல் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி ஆட் பண்ணம்போது அந்த டூ ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணும் போது ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி வந்தால் இட் இஸ் அ சப்ளிமென்டரி அங்கிள்ஸ் த ஃபோர்த் ஒன்

நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் வரும் ஸோ எந்த ரெண்டு ஆங்கிளை நம்ம ஆட் பண்ணால் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளாக வரும் தட் இஸ் த கொஸ்டின் ஓகே லிஸன் இந்த தேர்ட் சம்மில் இங்கே பாருங்கள் சிக்ஸ்டி த்ரீ டுவெண்ட்டி செவன் டிகிரி த டூ ஆங் த மெஷர்ஸ் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஓகே சிக்ஸ்டி த்ரீங்கிற நம்பரும் டுவெண்ட்டி செவன் டிகிரிங்கிற நம்பரும் டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் ஓகே டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ் ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த டூ ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கணும் ஸோ எந்த ரெண்டு ஆங்கிளும் எந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்தால் இட் இஸ் அ காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள் வரும் தட் மீன்ஸ் நைன்டி டிகிரி வந்தால் தானே இட் இஸ் அ காம்ப்ளிமெண்ட்ரி ஸோ எந்த ரெண்டு ஆங்கிளையும் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா நைன்டி டிகிரி வரும் அந்த ஈக்குவல் ஆங்கில தான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நமக்கு நார்மலாகவே தெரியும் நைன்டி டிகிரி வரணும் அந்த டூ ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கணும் ஸோ எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் நைன்டி டிகிரி வரும் எஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆட் பண்ணால் தான் நைன்டி டிகிரி வரும் ஸோ அதுதான் கொஸ்ட் அதுதான் ஆன்சர் ஓகே ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் அந்த ரெண்டு ஆங்கிலும் ஈக்குவலாக இருக்கும் ஸோ அது காம்ப்ளிமண்டி அங்க வரும் தட் இஸ் த ஆன்சர் அதனால் நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுதணும் ஓகே டேரக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஃபார்ட்டி ஃபை டிகிரி எழுதக்கூடாது ஓகே ஸோ சொல்யூஷன் லெட் எக்ஸ் பி டூ ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ஆஃப் இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் நம்மளுக்கு வந்து அந்த டூ ஈக்குவல் ஆங்கிள்ஸ் என்னென்னு தெரியாது ஓகே ஸோ அதுக்கு பதில் நம்ம வி இன்ட்ரடியூஸ் த வேரியபிள் எக்ஸ் எக்ஸுன்னு நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணுதோம் டூ ஆங்கிள்ஸ் ஓகே சம் ஆஃப் டூ மெஷர்ஸ் ஆஃப் த டூ ஆங்கிள்ஸ் த சம் ஆஃப் த மெஷர்ஸ் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் இஸ் நைன்டி டிகிரி இட் இஸ் ஏ காம்ப்ளிமெண்ட்ரி ஸோ ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணும் போது நைன்டி டிகிரி வரணும் வந்தால் தான் காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ஸோ நம்மளுக்கு அந்த ரெண்டு டிகிரியுமே ஓகே ரெண்டு ஆங்கிளுமே நம்மளுக்கு தெரியாது அப்போதுக்காக தான் நம்ம அந்த வேரியபிள் சூஸ் பண்ணியிருக்கோம் எதுக்கு எது டூ ஈக்குவல் ஆங்கிள்ஸ் ரெண்டு ஈக் ரெண்டு ஆங்கிள்ஸ்க்குமே ஓகே டூ ஆங்கிள்ஸ்க்குமே நம்ம எக்ஸுன்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஏன்னால் அந்த ரெண்டு ஆங்கிளுமே எப்படி இருக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் ஸோ அதனால தான் ஃபஸ்ட் ஆங்கிளும் எக்ஸ் தான் செகண்ட் ஆங்கிலும் எக்ஸ் தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணாதானே நைன்டி டிகிரி அதில் ஃபர்ஸ்ட் ஆங்கிளும் எக்ஸ் தான் செகண்ட் ஆங்கிளும் எக்ஸ் தான் ஓகே ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டூ எக்ஸ் ஓகே எக்ஸ் மீன்ஸ் வாட் ஒன் எக்ஸ் திஸ் ஆல்சோ ஒன் எக்ஸ் ஸோ டூ எக்ஸ் ஈக்குவல் டு நைன்டி டிகிரி ஓகே டூ எக்ஸ் மீன்ஸ் வாட் டூ இன்டூ எக்ஸ் ஓகே மல்டிப்ளை சைனில் இருக்குது ஸோ இந்த ரைட் ஆண்ட் சைடுக்கு டிரான்ஸ்போஸ் ஆகும் போது என்னவாகிடும் டிவைடில் போயிடும் இந்த டூ இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ட்ரான்ஸ்போஸ் டு ரைட் ஆண்ட் சைடு இட் இஸ் டிவிஷன் ஓகே சோ டிவைட் எல்லாம் ஆயிடும் ஸோ நைன்ட்டி டிகிரி டிவைடெட் பை டூ சோ வி கெட் ஃபாட்டி டிகிரி ஸோ ஃபாட்டி டிகிரி இஸ் ஈக்வல் டூ இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் ஓகே ஃபாட்டி டிகிரி இஸ் ஈக்வல் டூ இட்ஸ் காம்ப்ளிமெண்ட் இந்த ஃபார்ட்டி டிகிரி இந்த ஈக்வல் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியும் ஃபார்ட்டி டிகிரியும் அட் பண்ணாத நைன்டி டிகிரி சோ த டூ க்குவல் ஆங்கிள் இஸ் ஃபார்ட்டி டிகிரி ஓகே ஃபாட்டி டிகிரி அண்ட் ஃபாட்டி ஃபைவ் டிகிரி டூ ஆங்கிள்ஸ் என்னது ஒரு ரெண்டு ஆங்கிலுமே ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி இருந்தால் தான் நைன்டி டிகிரி வரும் ஓகே ஃபிஃப்த் சம் ஃபைன் தி ஆங்கிள் விச் இஸ்

த சம் ஆஃப் டூ ஆங்கிள்ஸ் இஸ் ஒன் எயிட்டி டிகிரி இட் இஸ் ஏ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் ஸோ ரெண்டு ஆங்கிளையும் நம்ம ஆட் பண்ணாதான் ஒன் எயிட்டி டிகிரி வரும் ஸோ அந்த ஃபஸ்ட் ஆங்கிளுக்கும் எக்ஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த செகண்ட் ஆங்கிளுக்கும் செகண்ட் ஆங்கிளுக்கும் என்ன தான் எடுத்துருக்கோம் எக்ஸுங்கிற வேரியபிளை சூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஏன் ரெண்டுமே ஒரே வேரியபிள் யூஸ் பண்ணுதோ அப்படின்னா டூ ஈக்குவல் ஆங்கிள்ஸ் இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதே நம்பர் தான் இங்கே இருக்கும் ஸோ இந்த ரெண்டு நம்ப ரெண்டு ஆங்கிளையும் ஓகே ரெண்டு ஆங்கிளுக்குள்ள நம்பரையும் நம்ம ஆட் பண்ணணும்னா ஒன் எயிட்டி டிகிரி வரும் ஸோ ஈஸிலியாக நம்ம சொல்லிடலாம் ஒன் எயிட்டி டிகிரி வர்றதுக்கு ரெண்டுமே சேம் ஆங்கிள் என்ன இருக்கணும் நைன்ட்டி டிகிரி நைன்ட்டி டிகிரி ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி வரும் ஸோ அதுக்கு பதில் இங்கே அந்த சம்க்கு இப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போகணும் ஓகே ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டூ எக்ஸ் ஓகே ஈக்வல் டு ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி ஒன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி எதுக்கு சப்ளிமெண்ட் அப்படிங்கிறனால ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தால் நைன்டி டிகிரி போட்டுரும் அப்புறம் அந்த ஃபோர்த்து சம்மில் ஓகே ஸோ டூ இன்ட்டு எக்ஸ் ஓகே டூ எக்ஸ் மீன்ஸ் வாட் டூ இன்டி எக்ஸ் ஸோ இதை மல்டிப்ளையில் இருக்க ட்ரா லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடுக்கு ட்ரான்ஸ்போஸ் ஆகும்போது டிவைடில் போயிடும் ஸோ ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி டிவைடட் பை டூ வி கெட் நைன்ட்டி டிகிரி ஸோ நைன்ட்டி டிகிரி இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் சப்ளிமெண்ட் ஸோ நைன்ட்டி டிகிரியும் நைன்டி டிகிரியும் ஆட் பண்ணால் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி ஸோ இங்கே பாருங்கள் இந்த எக்ஸுங்கிற வேரியபிளில் நைன்டி டிகிரியை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் நைன்ட்டி ப்ளஸ் நைன்ட்டி ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி டிகிரி ஸோ ரெண்டு டூ ஈக்குவல் ஆங்கிள்ஸ் இது 90 degree okay, so 90 degree plus 90 degree 180 degree. So the answer is 90 degree is equal to its supplement, dear students. Today's homework exercise 5.1, page number 101 and 102, first sum, second sum, third sum. Do your homework properly. Thank you.